ஹாய் நண்பா, ஸோ நம்ம டிஎன் ஜாப் சொல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா லைக் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க்கே இல்லை, சின்னதாக ஒர்க்கு எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணலாம். பெர் அவருக்கு வந்து 140, அதாவது நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின அப்டேட்டை இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப் பற்றின அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் TNJobszone அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைய வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, லைக் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட ஜாப் நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்றைய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், தமிழக அரசு வேலை, அதுக்கப்புறம் மத்திய அரசு வேலை, இந்த 3 காலம் மட்டும் நீங்கள் டெய்லி மார்னிங் செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஜாப் அப்டேட்டும் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ தமிழக அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இதில் 1 by 1 கீழே கீழே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஜாப் வந்து பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மூலமாக நீங்கள் அந்த ஜாப் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் TNJobszone. ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான், அதாவது அமேசானில் டெலிவரி பாய் ஜாப்புக்குனே தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, அமேசான் ஃப்ளெக்ஸ் வெப்சைட் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் டேயில் நீங்கள் 1 hour ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120-140 வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுக்கு உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் எனக்கு ஒர்க்கிங் டைம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்னிங் வேணும்னா மார்னிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஒர்க்கை தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு கிடையாது அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு வீக்லி 7 நாளுமே உங்களுக்கு ஜாப் இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்து பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஸோ அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களுடைய அந்த சிட்டி, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இது டெலிவரி பாய் ஜாப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட ஒரு பைக் வந்து கண்டிப்பாக 2-wheeler கண்டிப்பாக வேணும். ஸோ உங்கள்கிட்ட 2-wheeler இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கெட் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது, இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி தான் எடுக்கணும், சரிங்களா. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு கெட் த ஆப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் இன் வித் அமேசான், அப்புறம் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமேசானில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா சைன் இன் வித் அக்கௌண்ட் அமேசான் மூலமாக நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் அமேசானுக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டே எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. அதில் உங்களுடைய நேம், அப்புறம் மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நான் அதை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய ஆக்சஸ் வந்து கேட்கும், லைக் லொக்கேஷன் ஆக்சஸாக இருக்கட்டும், கேமரா ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் கேட்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகே கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் சொல்லிடுறேன், மதுரை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுச்சேரி இருக்குது, அதாவது பாண்டிச்சேரி இருக்குது, திருப்பூர் இருக்குது, வேலூர் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 districts கிட்டத்தட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மாவட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மை சிட்டி இஸ் நாட் லிஸ்டட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுடைய மாவட்டம் வரும்போது நீங்கள் அதை உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து நான் ஒர்க் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்னை கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இந்த 2 places தவிர எந்த பிளேஸுமே மென்ஷன் பண்ணல. இப்போ நிறைய மாவட்டத்தை அடிஷ்னலாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மாவட்டமும் இதில் வரும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சென்னை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன்.
ஸோ கண்டினியூ கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, கம்பல்சரி இது டெலிவரி பாய் ஜாப், ஒரு 18 வயதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், 18 வயதுக்கு கீழே இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் கம்பல்சரி உங்கள்கிட்ட ஒரு 2-வீலர் இருக்கணும். ஸோ 2-வீலர் வந்துட்டாலே அதில் ஒரு வேலிடான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வேணும், ஏன்னா டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கு தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, கையில் தரமாட்டாங்க. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க, சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பேங்க் மூலமாக பண்ணுறதுனால கம்பல்சரி பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஒரு 15 டேஸ் தான் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணியை கொடுங்க. கண்ணியை கொடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டேப் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பின்கோடு, உங்களுடைய மொபைல் நம்பர், லைக் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணியை கொடுங்க. கண்ணியை கொடுத்ததும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி லைசன்ஸுடைய நம்பர் எல்லாமே ப்ரீஃபாக கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஜாப் எடுத்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும், ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு வீக்லி பேஸ் பண்ணி ஒரு ஸ்கெடியூல் ஒன்று கொடுத்துருவாங்க, சரிங்களா. இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு இப்போ எனக்கு நாளைக்கு வந்து ஈவினிங் வேணும், அடுத்த நாள் காலையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீக்லி உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கு வீக்லி ஒன் டைம் தான் வரும். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வராது, அதாவது இன்றைக்கும் உங்களுக்கு வராது. திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா சண்டே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க, லைக் இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ பெர் டே வந்து உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலவன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போ ஒர்க் வந்து ஒரு 5 மணி நேரம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி பாய்.